நமது சூரிய குடும்பம் இந்த பால்வீதியில் எந்த இடத்தில் சரியாக அமைந்துள்ளது என்று பார்த்து விடுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. நமக்கு நன்றாகவே தெரியும் நம் சூரிய குடும்பம் இருப்பது மில்கிவே கேலக்சியில் என்று. அந்த மில்கிவே கேலக்சியில் சரியாக சூரிய குடும்பம் எங்குள்ளது என்று இன்று பார்த்து விடுவோம். மில்கிவே கேலக்சியை பொதுவாக நாம் சுருள் வடிவ கேலக்சி என்று சொல்வது வழக்கமான ஒன்றுதான். அதுவே ஆங்கிலத்தில் ஸ்பைரல் கேலக்சி என்றும் கூறுவார்கள். இந்த படத்தை பாருங்கள். மில்கிவே கேலக்சியை நாம் ஏன் ஸ்பைரல் கேலக்சி, அதாவது சுருள் வடிவ கேலக்சி என்று சொல்வதற்கான காரணம் புரியும். மில்கிவே கேலக்சியின் அந்த சுருள் வடிவ பகுதிகளை நாம் நான்கு வகைகளாக பிரித்து வகைப்படுத்தலாம். அந்த சுருள்களை, அந்த நான்கு கை போன்ற சுருள்கள் இதோ. 1. நோர்மா அவுட்டர் ஆர்ம். 2. ஸ்குட்டம் ஆர்ம். 3. கரினா சாஜிட்டாரியஸ் ஆர்ம். 4. பெர்சஸ் ஆர்ம். இதில் மில்கிவே கேலக்சியின் நடுவில் ஒளி மங்கலாக தெரியும் இடம்தான் சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் அமைந்துள்ள இடம். அந்த சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோலை தான் இந்த நான்கு சுருள் கைகளும் ஒரு ஃபேன் இறக்கைகள் போல சுற்றுகின்றன. இந்த சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோலை தான் நமது சூரிய குடும்பமும் சுற்றுகிறது. நமது சூரிய குடும்பத்தை போல பல்லாயிரக்கணக்கான நட்சத்திர குடும்பங்களும் சுற்றுகின்றது. தன் பக்கம் கோள்களை அனுமதிக்க முடியாத அளவு பெரிய பெரிய நட்சத்திரங்கள் கூட சுற்றுகிறது. ஆக மொத்தத்தில் சுமார் 400 பில்லியன் நட்சத்திரங்களும் அந்த சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோலை சுற்றுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. சுமார் 400 பில்லியன் என்று கூறுவது, அதாவது 400 பில்லியனுக்கும் அதிகமான நட்சத்திரங்களும் இருக்கலாம், அதே சமயம் 400 பில்லியனுக்கும் குறைவான எண்ணிக்கையிலும் நட்சத்திரங்கள் இருக்கலாம் மில்கிவே கேலக்சியில். அறிவியலை பொறுத்தவரை ஒன்றை பற்றி முழுமையாக தெரியும் வரை அதுதான் உண்மை என்று சொல்லவே சொல்லாது. தெரிந்த ஒன்றை பற்றி தெரிந்து கொண்ட பின்பும் கூட மற்ற ஆராய்ச்சியாளர்களால் அது 100% உண்மை என்று நிரூபிக்கப்படும் வரை தொடர்ச்சியாக ஆராயப்படும் அந்த தெரிந்த தகவல் கூட. 400 பில்லியன் என்பதை நம் வழக்கத்தில் எப்படி கூறலாம் என்றால், 40,000 கோடி என்று கூறலாம். அதாவது 400 பில்லியன் நட்சத்திரத்தை நாம் 40,000 கோடி நட்சத்திரங்கள் என்று கூட கூறலாம். 40,000 கோடி நட்சத்திரங்களை தன்னுடைய ஈர்ப்பு விசையால் பால்வீதியை விட்டு போகாமல் தன் பக்கமாக ஈர்த்து வைத்துக் கொள்வது என்பதை கற்பனை செய்தாலே அந்த சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோலின் பிரம்மாண்டத்தை நம்மால் எளிமையாக உணர முடியும். தன்னை நோக்கி இழுக்கப்படும் போது அந்த 400 பில்லியன் நட்சத்திரங்களும் ஒரே அடியாக பிளாக் ஹோல் பக்கம் போக முடியாமலும், அதே சமயம் பால்வீதியை விட்டு வெளியேற முடியாமலும் இந்த நட்சத்திரங்களை தடுத்து நிறுத்துவது எது? பிளாக் ஹோலிற்கும் அந்தந்த நட்சத்திரங்களுக்கும் இடையில் உள்ள இடைவெளிகள் தான். அதே போல அந்த அளப்பரிய ஈர்ப்பு விசை நம் கண்களுக்கும் தெரியாமல் நம் பக்கத்திலேயே கூட இருக்கிறது என்றால் நம்ப முடிகிறதா? ஆனால் நம்பித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் நாம் பூமியோடு பின்னி பிணைந்துள்ளோம். அதற்கு காரணம் ஏது? அது நிச்சயமாக ஈர்ப்பு விசைதான் என்பதை நாம் மறுக்க முடியாது ஒருபோதும். அடுத்து, பிளாக் ஹோல் இருக்கும் இடத்திலிருந்து சூரிய குடும்பம் அமைந்துள்ள தூரம் சுமார் 26,000 ஒளியாண்டுகள் முதல் 28,000 ஒளியாண்டுகள் வரையிலான இடைவெளி உள்ளது பிளாக் ஹோலிற்கும் நம் சூரிய குடும்பம் அமைந்துள்ள இடத்திற்கும். இதோ இந்த படத்தை பாருங்கள். ஏ என்ற இடம்தான் நாம் இருக்கும் சூரிய குடும்பம். அதன் பின் பி என்ற இடம்தான் மில்கிவே கேலக்சியின் நடுவில் உள்ள சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல். இந்த ஏவிற்கும் பிக்கும் இடைவெளியில்தான் சுமார் 28,000 ஒளியாண்டு தூரம் அந்த இடைவெளி உள்ளது. கற்பனையாக நம் சூரிய குடும்பம் ஒளியின் வேகத்தில் சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோலிடம் ஒளியின் வேகத்தில் சென்றால் கூட 28,000 வருடம் ஆகும். எனவே நம் சூரிய குடும்பத்திற்கு கிட்டத்தட்ட 28,000 வருடத்திற்கு எந்த ஆபத்தும் இருக்காது. இதோ இந்த படத்தையும் பாருங்கள். பால்வீதியின் விட்டம் சுமார் 100,000 ஒளியாண்டுகள் என்று நமக்கு நன்றாகவே தெரியும். ஏ என்ற இடத்திலிருந்து அப்படியே பி என்ற இடத்திற்கு ஒளியின் வேகத்தில் போனால் கூட சுமார் 100,000 வருடங்கள் ஆகும். ஒரு ஒளியாண்டிற்கான தூரமே சுமார் 9.46 டிரில்லியன் கிலோமீட்டர் என்பதை நினைவில் வைத்து கொண்டால், 100,000 ஒளியாண்டு என்பது எந்த அளவு பிரம்மாண்டமான இடைவெளி கொண்டது என்று நன்றாக புரிந்துவிடும். ஒரு ஒளியாண்டு
9.46 trillion கிலோமீட்டருக்கு சமம். ஒரு ட்ரில்லியன் என்பது 1,00,000 கோடிகளுக்கு சமம். 1,00,000 கோடி தான் ஒரு ட்ரில்லியன். நமது சூரிய குடும்பம் சரியாக அமைந்துள்ள இடம் சாஜிட்டாரியஸ் ஆர்ம் அண்டு பர்சஸ் ஆர்ம். இந்த இரண்டு சுருள் கைகளின் இடையில் உள்ள சிறிய சுருளில், அதாவது ஓரியன் ஆர்ம் என்ற பகுதியில் உள்ளது நமது சூரிய குடும்பம். இந்த படத்தை பாருங்கள், எளிமையாக புரிய தொடங்கும். நம் எல்லோருக்குமே தெரியும், பிளாக் ஹோல் என்பது தனக்கு அருகில் இருப்பதை தன்னுள் இழுத்துவிடும். அதன்பின் அந்த பிளாக் ஹோலினுள் சென்ற பொருள் மறைந்துவிடும். ஏன் ஒளிக்கற்றைகளே அங்கிருந்து தப்பிக்க முடியாது என்றால், நம் பூமி, இந்த சூரியன் எல்லாம் ஒன்றுமே இல்லை. சரி, நம் சூரிய குடும்பம் பிளாக் ஹோலிலிருந்து பாதுகாப்பான தூரத்தில் தான் அமைந்துள்ளதா என்றால், உண்மையில் மிக பாதுகாப்பான தூரம்தான் பிளாக் ஹோலிற்கும் நம் சூரிய குடும்பம் அமைந்துள்ள ஓரியன் ஆர்ம் அந்த இடத்திற்கும் மிக பாதுகாப்பான தூரம் என்பதால் நாம் மகிழ்ச்சி அடைந்து கொள்ளலாம். ஓரியன் ஆர்ம், அதாவது ஓரியன் சுருள் கையில் தான் நம் சூரியன் உள்ளது. நமது சூரியனைப் போல சுமார் 800 மில்லியன், அதாவது 80 கோடிக்கும் அதிகமாகவோ அல்லது 80 கோடிக்கும் குறைவான நட்சத்திரமோ இருக்கலாம் அந்த சிறிய பகுதியில். அந்த ஒரே ஒரு சிறிய சுருள் கையில் மட்டும் 80 கோடிக்கும் அதிகமான நட்சத்திரங்களோ அல்லது 80 கோடிக்கும் குறைவான அளவு நட்சத்திரங்களோ இருக்கும் என்றால், அது மிக பிரம்மாண்டமான ஒரு பிரமிப்பு தான். இந்த படத்தை பாருங்கள், இந்த வட்டம் போட்டு காட்டப்படும் இடம் மட்டுமே சுமார் 80 கோடி நட்சத்திரங்கள் உள்ளது என்றால், இது நமக்கு மிக பிரமிப்பை தான் தருகிறது. இந்த சிறிய பகுதியிலே 80 கோடி நட்சத்திரங்கள் இருக்கும் எனும்போது, 1,00,000 ஒளியாண்டு விட்டம் கொண்ட பால்வீதியில் 400 பில்லியன் நட்சத்திரங்கள் இருக்கும் என்று சொல்வதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். நன்றி. இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்.